பள்ளிவாசலில்தான் இஸ்லாமிய ஆட்சிக்கான அரசியல் சாசன சட்டம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து வந்த காலங்களில் இஸ்லாமிய ஆட்சியை விரிவாக்கவும் எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாத்திடவும் ஓரிரை கொள்கையை உறுதியுடன் உள்ளத்தில் ஏந்திய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய அசாதாரண ஆட்களும் பலமும் பொருந்திய இஸ்லாமிய இராணுவத்தை நபிபெருமானார் அவர்கள் உருவாக்கினார்கள். அரபு இன மக்களுக்கும் அரசர்களுக்கும் அழகிய முறையில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி குலங்களாக கோத்திரங்களாக முரண்பட்டு கிடந்த அந்த அரபு இன மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற உன்னத வாழ்க்கை நெறியோடு ஒன்றுபடுத்தினார்கள், ஓரடியில் திரட்டினார்கள். ஏகத்துவத்தை ஈமானை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமன்றி இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்களை கொலைவெறியோடு தாக்கி அழிக்க நினைத்த எதிரிகளை எண்ணற்ற போர்கள் மூலம் இஸ்லாமிய இராணுவம் வெற்றி கண்டது. படைபலம் குறைவே, ஆயுத பலம் குறைவே, ஆயினும் என்ன, ஏக இறைவனை துணை கொள்ளும் ஈமான் நிறைந்த ஆன்மீக பலம் பல கடினமான சூழல்களையும் சாதகமாக்கி வெற்றிகளை குவித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாம் மின்னல் வேகத்தில் அரபு தீபகற்பம் முழுவதும் பரவியது. உலக மக்களின் பார்வையில் நாடோடிகள் என்றும் நாகரீகம் அற்றவர்கள் என்றும் இழித்தும் பழித்தும் வர்ணிக்கப்பட்ட ஒரு இனத்தை, எதற்காகவும் தன் உறக்கத்தை கலைத்துக் கொள்ளாத ஒரு இனத்தை தட்டி எழுப்பி தன்னம்பிக்கை ஊட்டிய உயிராற்றல் இஸ்லாம். இஸ்லாம் உலகளவில் விரிவடைய துவங்குகிற நேரத்தில் உலகின் பிற பகுதிகளின் அரசியல், சமூக, சமய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். ஐரோப்பாவில் பழைய கிரேக்க ரோம நாகரீகம் முடிவடைந்த நேரம் அது. அந்த நாகரீகத்தின் படி அமைந்த சமுதாய கட்டுப்போக்கு வாழ்க்கை முறை அடியோடு கவிழ்ந்து விட்டது, முற்றாக அழிந்து விட்டது. இவ்வாறாக பழையது கடிந்து விட்டது, ஆனால் அதன் இடத்தில் புதியது புகவே இல்லை. ஆகவே ஐரோப்பா நாகரீகமற்று இருள் குடிகொண்டிருந்தது. பைசாண்டிய பேரரசின் தலைநகரமாக கான்ஸ்டான்டினோபிள் என்று அழைக்கப்படுகிற இன்றைய துருக்கி ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய நகரமாக விளங்கிக் கொண்டிருந்தது. பைசாண்டிய பேரரசின் கிரேக்க சக்கரவர்த்தியான ஹெராக்கிள்ஸிடம் பாரசீக மன்னரான இரண்டாம் கிஸ்ரா தோல்வியடைந்து பாரசீக பேரரசுக்கு உட்பட்ட சில பகுதிகளை இழந்த நேரம் அது. மொத்தத்தில் மேற்றிசையில் ஐரோப்பாவும் கிழக்கில் பாரசீகமும் தத்தமது பெருமைகளை இழந்து உளுத்து போயிருந்த நேரம் அது. அக்காலத்தில் ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் பாரசீகத்திலும் வாழ்ந்த மக்கள் தங்கள் பிரதேசங்களில் இருந்த மதங்களின் மீதும் கொள்கைகளின் மீதும் நம்பிக்கையற்றும் கசப்புணர்வோடும் வெறுத்து போயிருந்தனர்.
இஸ்லாம் எழுச்சி பெற்று தனது நிலப்பரப்பை விரிவுபடுத்த துவங்கிய இந்த சூழலில் அப்பகுதி மக்கள் பலவிதமான சுரண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்தனர். இது போதாதென்று மிகவும் கொடுமையான ஒரு வகை கொள்ளை நோய் ஐரோப்பா முழுவதும் பரவி கோடிக்கணக்கான மக்களை வாய்த்தது. இந்த வரலாற்று காலகட்டத்தில்தான் இந்தியாவில் ஹர்ஷரின் ஆட்சியும் சீனாவில் தாங் சக்கரவர்த்தி தாய்சூங் ஆட்சியும் நடைபெற்று வந்தது. இந்த காலகட்டத்தில்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்கள் உலகின் எல்லா பாகங்களிலும் ஆட்சி செய்த அரசர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதினார்கள். தூதர்களை அனுப்பி அழைப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். பைசாண்டிய பேரரசின் சக்கரவர்த்திக்கும் பாரசீக மன்னனுக்கும் சீன சக்கரவர்த்திக்கும் நபி பெருமானார் அவர்கள் எழுதிய கடிதம் கிடைத்திருக்கின்றது. அந்த கடிதத்தில், உங்களையும் என்னையும் படைத்த அந்த ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுடைய தூதராக என்னை ஒப்புக்கொள்ளுங்கள் என்றிருந்தது. நாகரீகமற்ற நாடோடிகள் வாழுகின்ற பாலைவன பகுதியில் இருந்து உலகின் பெரும் பகுதிகளை ஆளும் பேரரசர்களான தங்களுக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதியது யார் என்று புருவ முயற்சி வேந்தார்கள் அந்த பேரரசர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் உயர்ந்த கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் முஸ்லீம்களின் நடவடிக்கைகள் மக்களை பெரிதும் கவர்ந்து எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் இஸ்லாம் பரவ காரணமாய் அமைந்தது. குறிப்பாக சகோதரத்துவம், மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற இஸ்லாத்தின் உயரிய கோட்பாடு ஆண்டான் அடிமை தலைகளை உடைத்தெறிந்து ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த காட்டு மிராண்டிகளாகவே இருந்த பெர்பரின மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். மனித சமுதாயத்திற்கு மேன்மையும் ஒழுக்கங்களுக்கு மகுடமும் சூட்டிய இஸ்லாம் உலகின் எல்லா திசைகளிலும் பரவத் தொடங்கிய போதுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள்.